எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அருமை செல்லப்பிள்ளைகளே, இன்றைய வாக்குத்தத்தம் லூக்கா 1:37 எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னால் ஒன்றும் முடியல என்று சொல்கிறீர்களா? தேவனால் எல்லாம் கூடும். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி சாய்க்கிறார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான உயர்ந்த பாக்கியங்களை பரலோகத்திலே அவர் தீர்மானம் பண்ணியிருக்கும் ஆசீர்வாதங்களை உங்கள் மீது அவர் கொண்டு வந்து வைப்பார். தேவனால் எல்லாம் கூடும். மூடின வாசல்கள் எல்லாம் திறக்கும், மூடின இருதயங்கள் எல்லாம் திறக்கும். உங்களை விட்டு போன பாக்கியங்கள் எல்லாம் தேடி வரும். உங்களுக்கு நன்மையான ஈவுகளை ஆண்டவர் கொடுக்க அறிந்திருக்கிறார், அதை கொடுப்பார். லூக்கா 18:25-27 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். ஏன் ஐஸ்வர்யவான் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பது அவ்வளவு கடினமாக இருக்கிறது? வேதம் கூறுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஒருவர் பணம் 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 என்றே சொல்லி ஆண்டவருக்கு நேரத்தை செலவழிக்காமல், அவரோடு உறவு கொள்ளாமல், இன்னும் குடும்பத்தை நேசிக்காமல், குடும்பத்தை பராமரிக்காமல், குடும்பத்தினர் மீது அன்பு செலுத்தாமல், இன்னும் மற்ற ஜனங்களுக்கு நீதி நியாயம் செய்யாமல் அவர்களை சுரண்டி கொண்டு அவர்களை அழித்து பணம் பண்ண முற்படுகையில், அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. வேதம் கூறுகிறது, நீதிமொழிகள் 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறார். உபாகமம் 8:18, அவர் ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பலனை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். ஹி கிவ்ஸ் பவர் டு ப்ரொடியூஸ் வெல்த். ஆண்டவர் தான் அதை கொடுக்கிறார். எப்பொழுது கொடுக்கிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதோடு கூட வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை, அனுபவிக்கத்தக்கதான அருளை அவர் கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, அதை அனுபவிக்க ஆண்டவருடைய அருள் வேண்டும். பிரசங்கி 3:13-5:19 அதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவரே, நான் உம்மை தேடட்டும். சகல பாக்கியமும், அந்தந்த நாளுக்கு வேண்டிய பாக்கியம், ஆகாரம், உடை, எதிர்காலத்திற்கான ஆசீர்வாதம், தங்கும் வீடு, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்கும்படியாக கொடுப்பீர். நான் எல்லாவற்றிலும் உமது ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக, நிரப்பப்பட்டவளாக, இயேசுவை நான் தரித்திருந்து மிகப்பெரிய பொக்கிஷமாகிய ஐஸ்வர்யமாகிய அவரை தரித்து கொண்டு அவருக்குள்ளிருக்கும் சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பேனே. எனக்கு இந்த அருளை தாரும் என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். சீஷர்கள் ஆண்டவரிடம் கேட்டார்கள். லூக்கா 18:25-27 வரைக்கும் சீஷர்கள் ஆண்டவரிடம் 26 வசனத்திலே கேட்டார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆம், இன்று இயேசுவை தேடுவோம். அவருக்குள் இருக்கும் சகல ஆசீர்வாதங்களையும் பரிபூர்ணமாய் அனுபவிப்போம். கர்த்தரே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தடைகள் இல்லாமல் திறந்த வாசலை உங்களுக்கு ஏற்படுத்தி, வானத்தின் பலகணிகளை திறந்து, பொக்கிஷங்களை அளவில்லாமல் கொட்டி உங்களை பராமரித்து காப்பாற்றுவார். இந்த பாக்கியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி உங்களுக்கு உதவி செய்வார். தைரியமாயிருங்கள். கிறிஸ்துவோடு இசைந்த இல்லற வாழ்வு. இந்த புத்தகத்திலே திருமண வாழ்க்கையை கர்த்தரோடு இசைந்து வாழ எப்படி என்பதை எங்கள் அனுபவத்திலிருந்து எழுதும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். TrueFriendShopee.app என்ற வெப்சைட்டிலும் ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்.